பந்து வீசுவது எந்த பவுலராக இருந்தாலும் அணி எந்த நிலைமையில் இருந்தாலும் முதல் பந்திலிருந்தே அதிரடியாக ஆடுவதுதான் இவரின் வழக்கம். இவரது அகராதியை பொறுத்தவரை பயம் என்ற வார்த்தையே கிடையாது. கனவை துரத்தி பயணிக்கும் ஒவ்வொருவரும் ஒரு எல்லைக்கு மேல் அந்த கனவை விட்டுவிடுவர். ஆனால் கனவை அடைய வானமே எல்லை என்பதுதான் இவரது வாழ்க்கை நமக்கு கற்றுத்தரும் பாடம். அவர்தான் ஸ்கை என அழைக்கப்படும் சூரியகுமார் யாதவ். உத்தரப்பிரதேசத்தில் உள்ள காசிப்பூரில் 1990 பிறந்தார் சூரியகுமார் யாதவ். பேட்மிண்டன் மற்றும் கிரிக்கெட் என இரண்டையும் கலந்து விளையாடி வந்தவரை ஏதாவது ஒரு விளையாட்டில் கவனம் செலுத்துமாறு அறிவுரை கூறியிருந்தார் தந்தை அசோக்குமார். பேட்மிண்டனை விட கிரிக்கெட் தனக்கு மிகவும் பிடித்ததால் அதையே தனது முதல் இலக்காக தேர்வு செய்தார் சூர்யா. அதனால் வாரணாசியில் உள்ள அவரது மாமாவின் கிரிக்கெட் அகாடமியில் சேர்ந்து பயிற்சி பெற்றார் அவர். சூர்யாவிற்கு 10 வயதாக இருக்கும் பொழுது குடும்பத்தோடு மும்பைக்கு குடிபெயர்ந்தார் அவரது தந்தை. மும்பையில் உள்ள பார் கிரிக்கெட் மைதானத்தின் பயிற்சி பள்ளியில் சேர்த்துவிட்டார் அவரது தந்தை அசோக்குமார். அங்கு விளையாடும்போது வெகு இயல்பாகவே 60 முதல் 65 மீட்டர்கள் வரை சிக்சர்களை தாராளமாக அடித்திருந்தார் சூரியகுமார் யாதவ். பயிற்சியாளர் அசோக் அஸ்வல்கர் பொறுமையாக ஆடச் சொல்லியும் கேட்காமல் அதிரடியாக ஆடி விக்கெட்டுகளை இழந்ததால் எந்த போட்டிகளிலும் ஒரு பெரிய இன்னிங்ஸை அவரால் ஆட முடியாமல் போனது. அப்படி ஒரு முறை விளையாடி கொண்டிருந்த பொழுது ஒரு போட்டியில் எளிமையான இலக்கு என்பதால் கேப்டனிடம் கேட்டு 3வது வீரராக களமிறங்கினார் சூர்யா. அந்த போட்டியில் இவர் 40 பந்துகளை சந்தித்து 140 ரன்களை அடித்திருப்பார். இதனையடுத்து முன்னாள் இந்திய வீரர் திலீப் வெங்சர்காரின் அகாடமியில் சேர்ந்து பயிற்சி பெறத் தொடங்கினார் சூர்யா. அந்த சமயத்தில் தொடர்ந்து பல ஏஜ் குரூப் போட்டிகளிலும் சிறப்பான ஆட்டத்தையே வெளிப்படுத்தி வந்தார். இந்திய டெஸ்ட் அணிக்கு தேர்வாவதே சூரியகுமாரின் கனவாக இருந்த சூழ்நிலையில் கிளப்பில் விளையாடும் பொழுதே ஹெல்மெட்டின் மீது இந்திய தேசிய கொடியை பதித்து விளையாடி வந்தார். தொடர்ந்து சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வந்த இவர் மும்பை கிரிக்கெட் அசோசியேஷன் அணிக்கும் தேர்வு செய்யப்பட்டார். 2010 முதல் ரஞ்சி கோப்பை போட்டிகளிலும் முதல் தர போட்டிகளிலும் மும்பை அணிக்காக களமிறங்கினார். எப்பொழுதும் ஆர்த்தோடாக்ஸ் பிளேயர்களாக இருந்த மும்பை கிரிக்கெட்டின் மரபை மீறி அதிரடியாக விளையாட ஆரம்பித்தார் சூர்யா. 2011 நடைபெற்ற ரஞ்சி கோப்பை தொடரில் 9 போட்டிகளில் விளையாடியவர் 754 ரன்களை அடித்து மும்பை அணிக்காக அதிக ரன்கள் குவித்த வீரர் என்கிற பெருமையும் பெற்றார். இந்த ஆட்டத்தின் மூலம் IPL தொடரில் மும்பை அணிக்காகவும் தேர்வு செய்யப்பட்டார். ஆனால் அந்த தொடரிலோ மும்பை அணிக்காக அதிக அளவில் விளையாடும் வாய்ப்பு இவருக்கு வழங்கப்படவில்லை. மறுமுனையில் உள்ளூர் போட்டிகளில் மும்பை அணிக்காக தொடர்ந்து சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியதன் மூலம் மாநில அளவிலான மும்பை அணிக்கு கேப்டனாகவும் நியமிக்கப்பட்டார். ஆனால் இவரது தலைமையின் கீழ் மும்பை அணி தொடர் தோல்விகளை சந்தித்ததால் தானே முன்வந்து கேப்டன் பொறுப்பிலிருந்தும் விலகினார். அதனைத் தொடர்ந்து 2014 நடைபெற்ற IPL தொடரில் கொல்கத்தா அணிக்காக தேர்வு செய்யப்பட்டவர் அடுத்த 4 ஆண்டுகளில் 164, 157, 182 மற்றும் 105 என குறைவாகவே ரன்களை அடித்திருந்தாலும் அவரது அதிரடியால் அனைவரது கவனத்தையும் ஈர்த்தார். அதற்கடுத்து 2018 மும்பை அணிக்காக மீண்டும் தேர்வு செய்யப்பட்டார். ஆனால் ஆப் சைடில் அவருக்கு இருந்த வீக்னஸ் மற்றும் உள்ளூர் மும்பை அணி நிர்வாகத்திடம் பிரச்சனை என சில காரணங்களினால் அவரது கேரியரில் பெரிய வளர்ச்சி ஏற்படவில்லை. இதனை சரி செய்யாமல் தனது கனவு நிறைவேறாது என்பதை உணர்ந்தார் சூரியகுமார் யாதவ். அதற்காக ஆப் சைடில் நன்றாக விளையாடுவதற்கு அதிக அளவு பயிற்சிகளையும் மேற்கொண்டார். உணவு பழக்க வழக்கங்களை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தவர் அதன் மூலம் தனது உடல் திறனையும் மேம்படுத்தினார். கொல்கத்தா அணியில் 15 முதல் 20 பந்துகள் வரை ஆடியவர் மும்பை அணிக்காக நீண்ட ஓவர்கள் விளையாட வேண்டும் என்று முடிவு செய்து அதற்கேற்ற வகையில் தன்னுடைய பயிற்சிகளையும் மேற்கொண்டு வந்தார். அப்பொழுதைய மும்பை இந்தியன்ஸ் அணியின் பயிற்சியாளராக இருந்த ஜெயவர்தனேவின் உதவியுடன் மைதானத்தின் அனைத்து திசைகளிலும் பந்துகளை விரட்டுவதற்கு தேவையான பயிற்சிகளையும் மேற்கொண்டார். களத்தில் பந்து நன்றாக திரும்பும் சமயமான பகல் 12 மணி முதல் 3 மணி வரை ரெட்சாயில் பிச்சுகளில் சுழற்பந்து வீச்சார்களை ஆடி பயிற்சி மேற்கொண்டார். இதனால் சுழற்பந்து வீச்சார்களுக்கு எதிராக அவரால் மேம்பட்ட ஆட்டத்தை வெளிப்படுத்த முடிந்தது. சூர்யா குறித்து தான் 8-9 வருடம் விளையாடி பழகிய முறையை மாற்றுவது அவ்வளவு எளிதானதும் அல்ல. ஆனால் இவர் மாற்ற முயற்சி எடுத்து மாற்றினார். இப்பொழுது முழுமையான வீரராக மாறியிருக்கிறார் என ஜெயவர்தனி சொல்லியிருக்கிறார். மும்பை இந்தியன்ஸ் அணியில் முதலில் 6 அல்லது 7 டவுனில் இறக்கப்பட்டவர் அடுத்து 3 மற்றும் 4 டவுனில் இறங்கும் வாய்ப்பு வந்தது. இவரது பேட்டிங்கை பார்த்து இவர் லெக் சைடில் சிறப்பாக விளையாடுபவர். வேகப்பந்து மற்றும் சுழற்பந்து வீச்சு என அனைத்து வகையான பந்துகளையும் மிகச் சிறப்பாக விளையாடி அணிக்கு வெற்றியை தீடித்தரக்கூடிய ஒரு முக்கிய வீரர் என
கடந்த காலங்களில் கூறியிருந்தார் மும்பை இந்தியன்ஸ் அணியின் தலைமை பயிற்சியாளராக இருந்த ரிக்கி பாண்டிங். அடுத்த 3 சீசன்களில் 512, 424 மற்றும் 480 என அதிரடியோடு அதிக ரன்களையும் அடிக்க தொடங்கினார். இவருடன் U23 ஏசியா கப் தொடரில் விளையாடிய வீரர்களான KL ராகுல், ஜஸ்பிரீத் பும்ரா மற்றும் அக்ஷர் பட்டேல் போன்ற வீரர்கள் இந்திய அணிக்கு எப்பொழுது தேர்வாகினர். ஆனால் 10 வருடங்களுக்கு மேலாக உள்ளூர் போட்டிகளிலும் IPL போட்டிகளிலும் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய பொழுதும் இந்திய அணியில் 2021 இங்கிலாந்து அணிக்கு எதிரான T20 தொடரில்தான் வாய்ப்பு கிடைத்தது இவருக்கு. இங்கிலாந்துடன் அறிமுகமாகும் முன் சூர்யாவை அழைத்து எப்பொழுதும் போல பயமில்லாமல் அடித்து விளையாடு என ஆலோசனையை வழங்கியிருந்தார் அப்பொழுதைய அணியின் மேலாளரான ரவி சாஸ்திரி. 4வது T20 போட்டியில் ரோஹித் சர்மா அவுட் ஆனதும் ஒன் டவுனில் ஆட வந்தார் சூர்யா. தன்னுடைய 30வது வயதில் முதல் சர்வதேச போட்டியை இந்திய அணிக்காக ஆடுகிறார். அதில் சூர்யா எதிர்கொள்ளும் முதல் பந்தையே பவுன்சராக வீசினார் ஜோஃப்ரா ஆர்ச்சர். ஆஃப் சைடில் விலகி ஃபைன் லெக் திசையில் சிக்ஸுடன் தனது இன்டர்நேஷனல் கரியரை தொடங்கினார் சூர்யா. முதல் போட்டி என எந்தவித அழுத்தமும் இல்லாமல் இங்கிலாந்து அணியின் சார்பில் வேகத்தால் மிரட்டிக் கொண்டிருந்த மார்க் வுட் மற்றும் ஜோஃப்ரா ஆர்ச்சரை குழந்தையை போன்று டீல் செய்து கொண்டிருந்தார் சூர்யா. அந்த போட்டியில் அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தியவர் 31 பந்துகளில் 57 ரன்களை எடுத்து ஆட்ட நாயகன் விருதையும் தட்டிச் சென்றார். இதற்கு பிறகுதான் இந்திய அணியின் ஒயிட் பால் கிரிக்கெட்டில் தவிர்க்க முடியாத ஒரு வீரராக உருவெடுத்தார் சூரியகுமார் யாதவ். சர்வதேச கிரிக்கெட்டை பொறுத்தவரை சூர்யாவிற்கு 2022 மிகச்சிறந்த வருடமாக அமைந்தது. ஒரே வருடத்தில் 2 T20 சதம், T20 தரவரிசையில் முதலிடம், T20 அதிவேக 1000 ரன்கள் என பல சாதனைகளையும் படைத்தார். ABD வில்லியர்ஸுக்கு அடுத்து 360 பேட்ஸ்மேன் என்று சொல்லப்படக்கூடிய சூர்யா மைதானத்தில் சிக்ஸர் அடிக்காத இடமே இல்லை என்று கூட சொல்லலாம். இந்திய அணியை பொறுத்தவரை இப்பொழுதுள்ள வீரர்களில் இவரை போன்று ஸ்வீப் ஷாட்களை ஆடக்கூடியதில் வல்லவர் வேறு எவரும் இல்லை என்று கூட சொல்லலாம். அதனைத் தொடர்ந்து 2023 T20 போட்டிகளில் சதமடித்தவர் ரோஹித் சர்மாவை அடுத்து T20 போட்டிகளில் அதிக சதங்கள் அடித்த வீரர் என்கிற பெருமைக்கு சொந்தக்காரரானார். அதே நேரத்தில் T20 போட்டிகளில் ஆடிய அளவிற்கு ஒருநாள் போட்டிகளில் சூர்யாவின் ஆட்டம் மெச்சும்படியான அளவிற்கும் இல்லை. ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக நடைபெற்ற ஒருநாள் தொடரில் 3 போட்டிகளில் தொடர்ந்து முதல் பந்திலேயே ரன் எடுக்காமல் ஆட்டமிழந்து வெளியேறினார். ஆனால் உலகக்கோப்பைக்கு முன்பு நடைபெற்ற ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான ஒருநாள் தொடரில் 2 அரை சதங்களை அடித்து ஃபார்முக்கும் திரும்பினார். அதன் மூலம் 2023 உலகக்கோப்பை தொடருக்கான இந்திய அணியிலும் தேர்வு செய்யப்பட்டார். ஆனால் T20 போட்டிகளைப் போன்று ஒருநாள் போட்டிகளில் அவரது ஆட்டம் சிறப்பாக இல்லை என்ற காரணத்தினால் ஆரம்பத்தில் நடைபெற்ற ஒரு சில போட்டிகளில் அணியில் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. வங்கதேச அணிக்கு எதிராக நடைபெற்ற போட்டியில் காயம் காரணமாக ஹர்திக் பாண்டியா அணியிலிருந்து விலக அவருக்கு பதிலாக அணியில் சேர்க்கப்பட்டார் சூர்யா. அதில் இங்கிலாந்துக்கு எதிரான போட்டியில் 131 ரன்களுக்கு இந்திய அணி 4 விக்கெட்டுகளை இழந்து தவித்தபொழுது 49 ரன்களை எடுத்து இந்திய அணியையும் மீட்டெடுத்தார். கடைசி 10 ஓவர்களில் களத்துக்கு வந்து ஃபினிஷராக விளையாடும் ஒரு ரோலில்தான் தற்பொழுது சூர்யா இந்திய அணியில் இடம்பெற்றிருக்கிறார். 20 ஓவர் போட்டிகளில் விளையாடுவதைப் போல ஒருநாள் போட்டிகளில் ஆடுவதை கைவிட்டு சற்று பொறுமையாக அணியின் நிலையை உணர்ந்து ஆடினால் ஹர்திக் இல்லையே என்கிற தவிப்பை தவிர்க்க இந்த உலகக்கோப்பையில் சூர்யாவால் முடியும். ஏனெனில் சூர்யாவை அடுத்து இந்திய அணியில் ரெக்கக்னைஸ்ட் பேட்ஸ்மேன் யாரும் இல்லை என்பதை ஸ்கை உணர்ந்து கொள்வாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணிவிட்டு முடிஞ்சால் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி.